ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமாபாஸ் அப்டேட்ல ஒரு சூப்பர் மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் யாரும் படைக்காத ஒரு சாதனையை இப்போ பேட்ட படத்து மூலமா ரஜினி சார் படைக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பேட்ட படம் ரஷ்யாவில் ரிலீஸ் ஆகுது. ரஷ்யாவில் மட்டும் இல்லை, யுக்ரைன், கரிஜிஸ்தான்ற ஊரில் எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ரீச் ஆகாத சில ஊரில் கூட ரீச் ஆக போகுது இந்த படத்தின் மூலிமா. அதுலேயும் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குமா. அதோ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ், அதாவது இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம பேட்டை வந்து அசால்ட்டாக ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சன் பிக்சர்ஸ் ஆணித்தனமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலிமா. ஸோ இதை யார் அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, செவன்த் சென்ஸ் சினிமேட்டிக்ஸ்ன்ற அந்த நிறுவனம் தான் வந்து வாங்கி ரஷ்யா, யுக்ரைன், இன்னும் நிறையா கண்ட்ரீஸில் நிறையா சிட்டிஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வேறு லெவலில், நெவர் பிஃபோர் ஆஃப் எனி தமிழ் மூவி அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சன் பிக்சர்ஸ். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் வந்து நம்ம பேட்ட படத்துக்கான அந்த ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் அதிகமாகி தான் வருது. ஸோ நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், யூஏயில் இருக்க ஓக் சினிமாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு நம்ம பேட்ட படத்துக்கு 278 ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதேமாரி விஸ்வாச படத்துக்கு 147 ஷோஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதேமாரி அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் ரீச் ஆக போகுது. அங்கேயும் வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டாக்ஸ் வந்து போயின்னு இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேட்ட படம் வேறு லெவலில் ரீச் ஆக போகுது. அதேமாரி நிறைய இந்த படத்துடைய சாதனைகளும் புதுமையாக இருக்கும், புது புது சாதனைகளை படைக்க போகுது அப்படின்றாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.